ஹாய் எவ்ரிவன், நான் ஸ்ரீனிவாசன். இது கலர் வித் ஸ்ரீ சேனல். இந்த சேனல் நிறையா வாட்டர் கலர்ஸ் பெயிண்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் இந்தியன் கிரிக்கெட்டை சச்சின் டெண்டுல்கர் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். வாங்க அவரோட ஃபேஸ் பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபேஸ் கலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரீ ஒர்க்ஸ் நிறையா இருக்குது. அதாவது ப்ரீ ஒர்க்ஸ்னால் அவுட்லைன் ஸ்கெட்சிங் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸ்கெட்சிங் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஹோல் பெயிண்டிங்கை பார்க்கும்போது நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், இல்லை இன்கம்ப்ளீட்டாக தெரியும். ஸ்கெட்சிங்க்கு க்ரிட் மெத்தட், ட்ரேஸ் மெத்தட், இந்த மாதிரி பல மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், சரிங்களா? அது நம்ம தனி வீடியோவாக பார்த்துக்கலாம். ஸ்கெட்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா ஸ்கெட்ச் பண்ணுங்கள். ஃபேஸ் கலர்னு எடுத்துக்கிட்டால் நிறையா ஸ்கின் டோன்ஸ் இருக்குது. இந்தியன் ஸ்கின் டோன்ஸ் இருக்குது, ஆஃப்ரிக்கன் ஸ்கின் டோன், சைனீஸ், வெஸ்டர்ன் ஸ்கின் டோன்ஸ்லாம் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி சில கலர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தோம்னா ஈஸியாக பெயிண்டிங் பண்ணிக்கலாம். எப்போ ஃபேஸ் கலர் பண்ணாலும் லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் ஷேட்ஸ் போடுங்க. டார்க் ஷேட்ஸ் ரொம்ப முக்கியம். அதிகமாக டார்க் ஷேட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இமேஜஸ் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ் கலரிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிக்சரை அனலைஸ் பண்ணணும். எங்கெங்கே நம்ம கலர்ஸ் கொடுக்கணும், எங்கெங்கே லைட் ஷேட்ஸ்லாம் கொடுக்கணும், எங்கெங்கே பிளாங்க் ஸ்பேஸ் விடணும் அப்படின்னா, இந்த பிளாங்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து இது இம்பார்ட்டன்ட்னா அதுதான் வந்து நம்ம பிக்சர்ஸையும் நல்லா எஃபெக்டிவாக காட்டும். இன்னும் வர வீடியோக்களில் நிறையா ஸ்கெட்சிங் டிப்ஸ், வாட்டர் கலர் டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் கலர் வித் ஸ்ரீ.